வணக்கம் பொக்கிஷம் சேனல் நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வடுவூர் பறவைகள் சரணாலயம். இது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்காவில் இருக்குது. இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரே மாவட்டத்திலே ரெண்டு பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஒன்று வடுவூர் பறவைகள் சரணாலயம், இன்னொன்று உதய மார்த்தாண்டபுர பறவைகள் சரணாலயம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வடுவூர் பறவைகள் சரணாலயத்தை. இது மன்னார்குடியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இது உள்ளது. இச்சரணாலயம் 128.1 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இது ஆரம்ப காலத்தில் நீர்ப்பாசன ஏரியா அமைஞ்சிருக்கு. 1999 தமிழ்நாடு அரசு தான் இதை பாதுகாக்கப்பட்ட பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. இங்கே சீசன் பார்த்திங்கன்னா நவம்பர் டு ஏப்ரல் தாங்க. அந்த நேரத்தில் தான் வடகிழக்கு பருவமழை இங்கு பெய்யும். இயற்கையாகவே மழை நீரும் சேமிப்பாங்க. அது இல்லாமல் பாசனத்துக்காக வர நீரும் பாசன கால்வாய் மூலமாக இந்த ஏரியில் பாய்ஞ்சு நீர் நிரம்புமா. வடுவூர் பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த ஏரியை பாதுகாத்து வராங்க. தீபாவளி அப்போ பறவைகளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வடுவூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் எல்லாம் வெடி கூட வெடிக்க மாட்டாங்களாம். பறவைகளோட எச்சம் விழுந்த இந்த தண்ணீர் தான் விவசாயத்திற்கு இயற்கை உரமாக அமைந்திருக்கு. இங்கே நடைபாதை, பறவைகளை பார்க்க கோபுரங்கள், அமர்ந்து கொள்ள நாற்காலிகள், சிமெண்ட் இருக்கைகள் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. அத்துமீறி உள்ளே நுழைபவர்கள் மற்றும் பறவைகளை வேட்டையாடுபவர்கள் போன்றவர்களை தடுத்து பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்க வனத்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. வருடா வருடம் வரும் பறவைகளோட எண்ணிக்கையும் புது பறவைகள் ஏதும் வருதா என்பதையும் இவர்கள் கண்காணிக்கிறார்கள். இங்கேருந்து பார்க்க மரத்தில் பூ பூத்திருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே பறவைகள் தான். ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்க. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பறவைகள் இங்கே வராங்க. மொத்தம் 40 வகையான பறவைகள் இங்கே வராங்க. நான் சுருக்கமாக சில பறவைகள் பேரை மட்டும் சொல்கிறேன். புள்ளி, அலகு, கூழைக்கடா, நீர்க்காகம், பாம்பு, தாரா, பெரிய கொக்கு, சிறிய கொக்கு, மடையான், வெள்ளை அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், நத்தை கொத்தி நாரை, ஆண்டி வாத்து, நாமக்கோழி, மூக்குளிப்பான், அன்றில் அரிவாள் மூக்கன், நீலவாள் இலைக்கோழி. இது இந்த ஏரியா மக்கள் நமக்கு கொடுத்த தகவலுங்க. இங்கே என்னென்ன பறவைகள் வருதுன்னு தகவல் பலகையும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே, கண்டிப்பாக இந்த பகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சரணாலயத்தை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.